ஹலோ மக்களே, நம்ம முன்னாடி பார்த்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இதோட ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்க்கை கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்க ஆறு கதவுகளில் இந்த ரெண்டாவது கதவு தான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான கதவு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கதவை திறந்தால் அழிவு நிச்சயம்னு அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. அவங்க நம்பிக்கையை உண்மையாக்குற விதமாக இந்த கோவிலோட மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு கோர்ட்டுக்கு மனு கொடுத்த அதிகாரியான சுந்தரராஜன் அந்த முதல் கதவை திறந்த சில நாட்கள்லேயே இறந்து போகிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அமானுஷ்யமும் மந்திர சக்தியும் நிறைஞ்சிருக்க இந்த ரெண்டாவது கதவை பாம்புகளும் பறவைகளும் விலங்குகளும் பாதுகாத்துட்டு வருதுன்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. இந்த கதவை திறக்கவோ இல்லை உடைக்கவோ யார் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு விலையாக அவங்க உயிரை தந்தே தான் ஆகணும். பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கோவிலோட நிர்வாகிகள் சிலர் இந்த கதவை திறக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த அறைக்குள்ளே இருந்து அலைகளோட சத்தமும் பயமுறுத்தக்கூடிய மர்மமான விசித்திரமான பல ஓசைகளையும் அவங்க கேட்குறாங்க. அதனால் அந்த கதவை திறக்கிற முயற்சியை அவங்க கைவிடுறாங்க. ஆனாலும் இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள்லேயே அந்த அதிகாரிகளில் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அதே மாதிரி 1930 இந்த கதவை உடைக்க முயற்சி செஞ்ச திருடர்கள் பாம்பு கொத்தி இறந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த கதவை திறக்க யாருமே முயற்சி செய்யலை. பழங்காலத்தில் இந்த அறைக்கு சித்தர்கள் மந்திர பூட்டு போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் யாராலையும் திறக்கவே முடியாதபடி நாகமந்திரம் சொல்லி இந்த கதவு பூட்டப்பட்டிருக்கு. இந்த கதவை திறக்க ஒரே வழி என்னென்னா அது கருட மந்திரம்தான். அந்த கருட மந்திரத்தை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு நபரால் மட்டும்தான் இந்த கதவை திறக்க முடியும்னு நம்பப்படுது. அப்படி திறக்கிற பட்சத்தில் தான் இந்த ரெண்டாவது அறைக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அது வரைக்கும் பல 1000 கோடி மதிப்புள்ள இந்த கோவிலோட மர்மம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.